அவங்க பிரபாகரன் அடுத்த காலையில் ஒரு நல்ல புத்தகத்தோடு சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நல்ல புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துடைய பெயர் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதன் ஆசிரியர் வந்து சோமவல்லிப்பன். இந்த புத்தகத்துடைய சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, திரைப்படங்களில் வரக்கூடிய விஷயங்களை சம்மந்தப்படுத்தி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கேட்ட கதைகள் விஷயங்களோட சம்மந்தப்படுத்தி நமக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை யார் முதல்ல படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த புத்தகத்துடைய மொத்த பக்கங்களே வந்து 250 தான். இந்த புத்தகங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 பக்கம் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த புத்தகத்தை முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்பு அம்சங்களை கொண்டு இருக்குது. இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் சிறப்பான புத்தகம் எது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நான் அடித்து சொல்வேன். இந்த புத்தகத்தில் வந்து உணர்ச்சியை பற்றி பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைக் டைசன் பற்றி. மைக் டைசன் வந்து 1997 வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் வந்து போட்டிட்டு இருக்கும்போது அவருடைய எதிர்த்து போட்டிட்டு ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் கொடுப்பார். எப்படின்னா ஹெட் பஞ்ச் கொடுப்பாரு. அது வந்து மைக் டைசனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவர் அந்த கோபத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா, இவாண்டர் ஹோலிஃபீல்ட் அவரோட ஆப்போனண்ட் பேர், அவருடைய காதை பிடிச்சி கடிச்சிருவார். இந்த காது வந்து ரொம்ப ஃபேமஸான காது கடிங்க உலகத்தில், அவ்வளோ பெரிய ஃபேமஸான காது கடி. அது மட்டும் தன்னுடைய வாய்ப்பை இழந்துட்டார். உணர்ச்சியை ஆட்பட்டதுனால மைக் டைசன் வாய்ப்பை இழந்துட்டார். நமக்கு எல்லாருமே தெரியும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களை பற்றி. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உடலாலையும் மனதாலையும் திடமானவங்க. ஆனால் மைக் டைசன் உடலால் திடமாக இருந்தாலும் மனதால் திடமாக இல்லாததால் அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டதுனால அவர் வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி படத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காருங்க. துப்பாக்கி படத்தை கிளைமேக்ஸில் நியாயமாக வந்து வில்லன் தான் ஜெயிக்க வேண்டியவர். ஏன்னா வில்லன் வந்து ஹீரோவை பிடிச்சிட்ருப்பார், எல்லாமே பண்ணிட்டுருப்பார். ஆனால் வந்து அதில் வில்லன் தோத்துருவார், ஹீரோ ஜெயிச்சிருவார். எப்படி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வில்லனுடைய ரெண்டு உணர்ச்சியை தூண்டுவார். இன்னும் ஒன்று தற்பெருமை, இன்னொன்று ஈகோ. இந்த தற்பெருமை எங்கே தூண்டுறார் அப்படின்னா, வில்லன் வந்து சுட போகும்போது ஒரு கடைசி ஆசை என்னன்னு கேட்பார். அப்போது வந்து ஹீரோ சொல்லுவார், உன் கையாலே அடிபட்டு சாகணும் அப்படின்னு. அப்போது வந்து ஹீரோக்கு ஒரு இன்னும் வளவெறிக்கிறாருனே தெரியாது. வில்லன் அதில் மாட்டிப்பார், ஓ என் கையால் அடிபட்டு சாகணுமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்து சாத்துவாருங்க. அப்படி சாத்திட்டு இருக்கும்போது இன்னொன்று சிரிப்பார் ஹீரோ. சிரிச்சுட்டே என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவார்னா, என் கையை கட்டி போட்டிருக்க, உன்னை சுற்றி உங்கள் ஆளுங்க இருக்காங்க, இருந்தும் நீ வந்து என் கைவிலங்க அவுக்காமல் அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஈகோவை டச் பண்ணுவார். அப்போது வந்து வில்லன் என்ன பண்ணுவார், கைவிலங்க கட்டிட்டு அடிப்பார். வில்லன் அப்போ யோசிக்கவே மாட்டார். என்ன அப்படின்னா, தன்னோட ஈகோ டச் பண்ணதுனால யோசிக்க மாட்டார். இவன் ஏதாவது முயற்சி பண்ணுறான் தப்பிக்க, அல்லது தன்னை தாக்க ஏதாவது முயற்சி பண்ணுறானா அப்படின்றத பற்றி யோசிக்கவே மாட்டார். வில்லனை வந்து அந்த இடத்துல மூழ்கடிச்சிருவார். என்னன்னா, அந்த எமோஷனல் ரெண்டு எமோஷனல் மூழ்கடிச்சிருவார். ஒன்று வந்து ஈகோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தற்பெருமை. இதில் தான் அந்த வில்லன் தோற்று போயிடுவார். இது மட்டும் இல்லைங்க, நம்ம உலகத்திலே பிரசித்தி பெற்ற ரெண்டு காப்பியங்களை கொடுத்த நம்ம இந்திய திருநாட்டுக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திரௌபதி வந்து அந்த புதிய பாண்டவர்கள் புதிதாக கட்ட வீட்டில் வந்து துரியோதன் வருவார். வரும்போது முதல்ல ஒரு இடத்துல கால் வைக்கும்போது அங்கே தண்ணீர் இருக்குதுதான் நினைப்பார். ஆனால் அங்கே தண்ணீர் இருக்கா, தண்ணீர் போன்ற ஒரு பிம்பம் தான் இருக்கும். அதுக்கடுத்து தண்ணீர் போன்ற பிம்பம் தான் இருக்குன்னு நினச்சி கால் வைப்பார், அங்கே தண்ணீர் இருக்கும், வழுக்கி விழுந்துருவார். அப்போது வந்து திரௌபதியும் அவரை சுற்றி இருக்க சக அந்த தோழிகளும் என்ன சொல்லி சிரிப்பாங்கன்னா, குருடனின் மகனும் குருடன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பாங்க. அப்போ தான் துரியோதனன் இவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட கிளம்புறவங்க. ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைகேயி பட்டத்து இளவரசன ராமனை காட்டுக்கு அனுப்புவாங்க. காட்டுக்கு அனுப்ப தூண்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூனி. கூனியே அவங்கள வந்து அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ராமன் சிறு வயதில் பந்து விளையாடும் போது ராமன் வேணுமனே தன் மீது ஒரு பந்தை வந்து போட்டுட்டான். வயதில் ஒரு பெரிய ஒரு பெண்மணியின் மீது வேணும்னே இவன் வந்து பந்தை வந்து தன்மையில் அடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு தவறான புரிதல், தவறான எண்ணத்தோடு தான் பண்ணுவாங்க. அதனால தான் கைகேயியை தூண்டி அவர்கள் வந்து ராமனை காட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால ராமன் வனவாசம் போனதும் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனதும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உணர்ச்சியால் தாங்க. இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஜெயிச்சவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. முக்கியமாக இதில் சொல்கிறது அவங்கள பற்றி தான் சொல்லணும். அது ரெண்டு பேர் யாருன்னா, ஒருத்தர் பீகாரில். பீகாரில் என்னென்னா, ஒரு மலைக்கு இந்த பக்கம் வந்து மக்கள்லாம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனை நீங்கள் போகணும், 87 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் போகணும். அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு
அவர் ஒருத்தருடைய மனைவிக்கு வந்து ஒரு விஷப்பூச்சி கடிச்சிடுது. அது பூச்சி கடிச்சதுனால அவர் தூக்கிட்டு போகிறதுங்காட்டி அந்த மருத்துவமனை போய் சேர்வதற்கு முன்பாகவே அவங்க வந்து இறந்துடுவாங்க. நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்திருந்தால், சீக்கிரமாக கொண்டு வந்திருந்தால் அவங்களை காப்பாற்றிடலான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கணவன் முடிவு பண்ணுவார், இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கல, போராட்டம் பண்ணலை, பிரச்சனை பண்ணலை. அவர் தன்னால் என்ன முடியுமோ அப்படின்னு பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு முடிவு பண்ணி தன்னோட உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு களத்தில் இறங்குவாருங்க. என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மலைக்கும் அந்த மருத்துவமனைக்கும் நேராக போனால், அந்த கிராமத்துக்கும் அதுக்கும் நேராக போனால் ஒரு 13 கிலோமீட்டர் தாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மலையை தனி மனிதனாக உடைக்க கிளம்பிறங்குவாருங்க. நீங்கள் சாத்தியமாக நினச்சிக்கலாம், சாத்தியப்பட்டுருங்க. கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் கஷ்டப்பட்டு தனி மனிதனாக அந்த மலையை குடைஞ்சி அதுக்கு சாலை அமைச்சிருக்காருங்க. இது உணர்ச்சி கட்டுப்பாடு ஜெயிக்கலையா? இன்னொரு தெரு வந்து மகாராஷ்டிராவில் ஒரு தலித் தொழிலாளி, அவரோட மனைவியை வந்து தண்ணீர் எடுக்க போவாங்க ஒரு கிணறுக்கு. அந்த கிணறுல வந்து அங்கே பிரச்சனை வந்துடும், அதனால் தன் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணறு இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போது வந்து அவர் களத்தில் இறங்குவார். 40 நாட்களில் அது ஒரு கிணறை வெட்டி தண்ணீர் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவார். இது வெற்றி இல்லையா? உணர்ச்சிகளால் வெற்றியும் பெற முடியும், தோல்வியும் பெற முடியுங்க. அதை வெற்றி பெற்றவங்களுடைய இதுதான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல பேர், பல ஆண்களும் பெண்களும் திருமண பந்தம் மீறிய உறவுகளில் ஈடுபடுறாங்க. இதில் முக்கியமான காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்றத விட உணர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த உணர்ச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தவறான பாதைக்கு அழைச்சி போயிடுது. அதை வந்து செய்கிறது தப்புன்னு உணராமல் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம். இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து பல விஷயங்களை மாட்டிக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, சிலர் வந்து தனிமையில் புகழப்படுவாங்க. என்ன அப்படின்னா, உன் கண்ணக்குழி அழகாக இருக்குது, உன்னுடைய புருவங்கள் அழகாக இருக்குது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ அவரை எதிர்த்து பேசுவனே நான் நினைக்கல, நீ நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரியப்பெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, இதை ஏன் தனிமையில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம பொதுவாக பேசுவோம், தீமையான விஷயங்கள் தவறான விஷயங்கள் நம்ம பேச மாட்டோம். அப்படி இந்த தனிமையில் ஏன் பேசுகிறாங்கன்னு யோசிக்காமல் தற்பெருமைக்குள்ளே மொழிடுவாங்க. ஓ, நம்ம கண்ணக்குழி அழகு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாருங்க ஆசிரியர். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்காய் வந்து வடை திருடிட்டு போவோம். அப்போது வந்து மரத்து மேலே இருக்கும். அப்போ நரி வந்து என்ன சொல்லுன்னா, காக்கா காக்கா உன் குரல் வந்து நல்லா இருக்காமே, நீ வந்து பாட அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நரியோட தந்திரத்தை தெரியாமல் காக்கா என்ன பண்ணால், தற்பெருமையால் தன்னுடைய குரல் நல்லா தான் இருக்குது போல், தனக்கு தான் இவ்வளோ நாள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்பெருமைக்குள்ளே மூழ்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, அது பாடும். அப்போது வந்து அந்த வலை தவறி விழுந்துடும். காக்கா தன்னுடைய தற்பெருமைன்ற உணர்ச்சியில் விழுந்ததுனால அது தன்னுடைய உணவை இழந்தது. இப்படி தாங்க நாமளும் மனிதர்கள் பல வாய்ப்புகளை இழந்துட்டுருக்கோம். இதுலேருந்து வெளிவரணும், வெளிவந்து வெற்றி பெறணும் வாழ்க்கையில் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த உணர்ச்சியை பற்றி நம்ம புரிதல் வேணும். என்ன தான் நம்ம வந்து நேராக நல்லபடியாக வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் சில நேரங்களில் விபத்து ஏற்படுது. ஏன் அப்படின்னா, எதிரில் வரவங்க வந்து சரியாக வரதில்லை. நாம் வந்து சரியாக போனால் மட்டும் பார்த்தாது, எதிரில் வரவங்களும் சரியாக வராங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களே பற்றிய புரிதல் வேணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த புத்தகம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நம்ம வந்து சொல்கிற சொல் வந்து சொல்கிற சூழ்நிலையும் அதனுடைய விதத்தையும் பொறுத்து தான் அதோடைய பொருள் அமையும்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இந்த ஆசிரியர் சொல்கிறார். அதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒருத்தர் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணுங்க. நீங்கள் படிப்பீங்கன்னு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூடிய பெரிய பேர். நன்றி, வணக்கம்.